பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ரீகனை, சென்னையில் தமிழகம் முழுவதுமே ரயில் போக்குவரத்து 5 மாதங்களுக்கு அப்புறம் தொடங்கியிருக்கு. திருநெல்வேலியில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பயணிகள் வந்து இந்த ரயில் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது குறித்த ஒரு செய்தியை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கிருக்கிற பயணிகளுக்கு, ரயில் நிலையங்களுக்கு வரக்கூடிய அந்த பயணிகளுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்காங்க, அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க, விவரங்களை பதிவுபடுங்க. வணக்கம் தினேஷ். அதாவது 144 தடை உத்தரவு காரணமாக கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 5 மாதங்களாக ரயில் சேவை என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. இடையில் ஒரு சில இடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தாலும் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பல்வேறு ரயில்கள் வந்து இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அது மூலம் தமிழக அரசு அனுமதி அளித்ததன் மூலம் தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி தற்பொழுது நான் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருக்கிறேன். இந்த பகுதியை பொறுத்தவரையில் 2 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தற்பொழுது திருச்சியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சரியாக 11:15 இந்த ரயிலானது நடைமேடைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அருகில் வந்துவிட்டது, ரயில் நிலையத்திற்கு அருகில். இதுக்கு அடுத்த படியாக இன்று மாலை 7:10 கன்னியாகுமரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய ரயில் செல்கிறது. இந்த 2 ரயில்களும் திருநெல்வேலியை கடந்து செல்கிறது. இங்கு வரக்கூடிய இந்த ரயிலில் பயணம் செய்யக்கூடிய பயணிகள், ரயில் பயணிகளை பொறுத்தவரையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் சோதனைகளுக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ரயில் பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இங்கு ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ரயில் பயணிகள் ஒரு வழியாக உள்ளே வரவும் மற்றொரு வழியாக வெளியே செல்லவும் அந்த பாதைகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அனைவரும் தெர்மல் ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் செய்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயமானது இது பண்ணியிருக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்பொழுது இந்த இன்டர்சிட்டி திருச்சியிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி ரயிலில் செல்வதற்கு 3.5 பயணிகள் மட்டும் தற்பொழுது நெல்லை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடன் கேட்கலாம், 3 இளைஞர்கள் இருக்கிறார்கள். வணக்கம், எங்கிருந்து வர்றீங்க, எப்படி இருக்கு, அதாவது இந்த என்ன மாதிரியான சோதனைகள்லாம் பண்ணாங்க, நீங்க முன்பதிவு பண்ணிருக்கீங்களா? ஆமா, நாங்க முன்பதிவு வந்து பண்ணிருக்கிறோம். இங்க உள்ளே வரும்போதே வந்து ரொம்ப வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து உள்ளே வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஆனால் வண்டி ரயில் வர்றதுக்கு முன்னதாகவே வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் அங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அந்த ஸ்கேனிங்லாம் பண்ணாங்க. நாங்கள் வந்து மேலப்பாளையத்துலேருந்து வரோம், இப்போ நாகர்கோவில் போகிறோம். இந்த இன்டர்சிட்டி ரயிலுக்காக காத்திருக்கோம். வண்டி இப்போ 10 நிமிஷம் லேட்டாக வருது, கொஞ்சம் தாமதமாக தான் வந்துட்டுருக்குது. வண்டியில் கூட்டமே இல்லை, 800 சீட் கிட்டே ஃப்ரீயாக தான் இருக்குது. ரயிலில் அவ்வளோ முன்பதிவே யாரும் பண்ணலை. கண்டிப்பாக தினேஷ் அவர்கள் இளைஞர் கூறியது போன்றே தற்பொழுது திருநெல்வேலியை பொறுத்தவரையில் 3 பேர் மட்டுமே இங்கு வந்து இங்கிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ரயிலை பொறுத்தவரையில் முன்பதிவு செய்த ரயில் பயணிகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருப்பட்டிருந்தது. அதன்படி திருநெல்வேலியை பொறுத்தவரையில் 3 பயணிகள் மட்டுமே இந்த ரயிலில் செல்கிறார்கள். அங்கிருந்து திருச்சியிலிருந்து வரக்கூடிய அந்த ரயிலிலுமே குறைந்த அளவிலான பயணிகள் மட்டுமே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதோ தற்பொழுதுதான் ரயில் அந்த மேடைக்கானது முதல் மேடைக்காக வந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் என்பதன் காரணமாக பொதுமக்களுடைய ரயில் பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது சற்று குறைவாகவே காணப்படுகின்றது. தினேஷ்.